இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதிய T20 தொடரின் இறுதிப் போட்டி பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 176 ரன்கள் குவித்தது. தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற 6 பந்துகளுக்கு 16 ரன்கள் தேவைப்படும் நிலையில் இறுதி ஓவரை ஹர்திக் பாண்டியா வீசினார். முதல் பந்தை டேவிட் மில்லர் சிக்ஸர் அடிக்க முயன்ற போது சூரியகுமார் யாதவ் அசாத்தியமான முறையில் கேட்ச் பிடித்து அசத்தினார். இது போட்டியின் திருப்பு முனையாக அமைந்தது. மேலும் இறுதி ஓவரின் 2வது பந்தில் ரபடா 4 ரன்கள் அடித்ததால் போட்டி இன்னும் சுவாரஸ்யமானது. பின்னர் 4 பந்துகளையும் சிறப்பாக வீசி இந்தியாவின் வெற்றியை உறுதி செய்தார் ஹர்திக் பாண்டியா. இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி 17 ஆண்டுகளுக்கு பின் T20 உலகக்கோப்பையை வென்றது.